அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 19/8/2022 சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 மணி முதல் 5 வரை. சூரிய உதயம் 6:05. சூரிய லக்னம் சிம்மம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான பலன்கள் அளிக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அமைதியற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்வீங்க. பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று சிறந்ததை பெறுவதற்கு பிரார்த்தனைகளை ஈடுபடுங்கள். பணிகள் பரபரப்பாகவும் அதிகமாகவும் காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதென்பது மிகவும் கடினமாக இருக்கும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் பணிகளை திறமையாக முடிக்க இயலும். அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. உங்கள் அணுகுமுறையில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது சற்று வன்முறை காணப்படும். நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள அதனை அவசியம் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதன் மூலம் மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலம் அமைதி பெறலாம். மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில் கட்டுப்பாடு தேவை. நண்பர்களை சந்திப்பதை இன்று தவிர்க்க வேண்டும். அதிக பணி சுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். திறமையுடன் பணியாற்றினால் பணிகளை நீங்கள் செவ்வனே செய்ய முடியும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. பயணங்களின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். சந்தோஷமான மனநிலை காணப்படாது. மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படும். இதனை உங்கள் துணை இடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள இத்தகைய மனநிலையை தவிர்க்க வேண்டியது நல்லது. சில ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சவாலான தினமாக இருக்கும். இன்றைய நிகழ்வுகளில் இன்றைய நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. செவ்வனே இன்று செயல்களை செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையுடன் முரண்பட்ட கருத்துகள் காணப்படும். இதனால் தவறுகள் புரிந்து கொண்டு அது ஏற்பட்டு திருப்தியும் நல்லிணக்கமும் பாதிக்கும். ஆரோக்கியம் சிறந்து விலகாது. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். தனிப்பட்ட திறன் உங்களுக்கு நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. நீண்ட கால திட்டமிடலுக்கு இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிர்வகிக்கக்கூடிய நாளாக இருக்குது. திறன்பட செயல்பட்டு தரமான பணிகளை நீங்கள் வழங்கலாம். இது உங்கள் மேலதிகாரிகளில் பாராட்டப்படக்கூடியதாக இருக்குது. இன்று சிறந்த நிதி வளர்ச்சி காணப்படும். நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம். இன்று திட ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும். உங்கள் துணையுடன் ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையே அது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடியதாய் இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று திறமைகளை வளர்த்து கொள்ள உகந்த நாளாக இருக்குது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நாள். கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு வெற்றியை பெற்றுத்தரும். இன்று முழுவதும் நீங்கள் முழு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையுடன் உண்மையான மற்றும் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. உங்கள் உண்மையும் விசுவாசமும் உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும். புத்துணர்ச்சி காரணமாக இன்று நீங்கள் திடமான ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்று எதிர்பாராத பலன்கள் கிடைக்காது. தினசரி செயல்களில் கூட இன்று மாற்றங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். நம்பிக்கையை இழக்க நேரிடலாம். தன்னம்பிக்கையுடன் போராடுங்கள். பணி சுமை அதிகமாக இருக்கும். சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமை சாதகமாக இல்லை. நிலையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியது நல்லது. பொறுமையிலிருந்து காணப்படுவீங்க. உங்கள் துணையை புரிந்து கொண்டு பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சக ஊழியர்களிடம் இருந்து பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடலாம்.
தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையக்கூடியதாக இருக்குது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்குது. இன்று உங்கள் துணையுடன் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலிகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்று மிகுந்த சிறந்த நாளாக இருக்கு. ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். இன்று சிறு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். உண்மையான முயற்சியின் மூலம் நினைத்ததை நீங்கள் அடைவீங்க. பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்களின் திறமையான வெளிப்பாட்டைக் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க. பணப்புழக்கம் அனுகூலமாக காணப்படும். அதே சமயத்தில் சில செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படும். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் துணை எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு கூடுதலான மனநிலையில் காணப்படுவாங்க. இன்று ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. சிறிய அளவில் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி நண்பர்களே, இன்று மிக சிறந்த நாளாக இருக்கு. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். சுய முன்னேற்றத்தின் மூலம் வளர்ச்சி காணப்படும். திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று சாத்தியமாகும். பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான மூலம் இன்று திருப்தி அடைவீங்க. பணியில் பெரிய அளவில் சாதித்தது போல நீங்கள் உணரலாம். நிதி நிலைமை மிகவும் முன்னேற்றகரமாக அதிக பணத்துடன் காணப்படும். ஊக்கத்தொகை அல்லது இதர வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இன்று உங்களுடன் உங்கள் துணையுடன் நல்ல ஆலோசனை பெறுவதற்கான ஏற்ற நாள். அப்படி செய்வதன் மூலம் உறவின் மகிழ்ச்சியை நீங்கள் பராமரிக்கலாம். மேலும் நல்ல புரிந்துணர்விற்கு இது வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. இன்று உடல்நிலை காணப்படும். உடல்நிலையில் நல்ல ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று சராசரி பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொறுமையும் உறுதியும் கடைபிடித்தால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க கடினமாக நீங்கள் போராட வேண்டியிருக்கும். வேலையில் துல்லியமான தரத்தை வழங்க நீங்கள் முயற்சி செய்வீங்க. உங்கள் துணையுடன் எரிச்சலை வெளிப்படுத்துவீங்க. இது மகிழ்ச்சியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும். தலைவலி மற்றும் உயர் இரத்த அழுத்த பாதிப்புகள் காணப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொள்ளலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் லட்சியங்களை அடைய சில வசதிகளை இழக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினம் இன்று உங்களுடைய மனம் ஊசலாடி கொண்டிருக்கும். இன்று தாயின் உடல்நிலை பற்றிய கவலை காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடைய உடல்நிலைக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அதிகமாக பணம் காணப்படாது. குடும்ப செலவினங்கள் ஏற்படும். உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது. பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். முறையாக திட்டமிடுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, பிரகாசமான வளம் நிறைந்த நாளாக இருக்குது. தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும். உங்கள் விருப்பங்கள் மேம்படும். உங்கள் முடிவில் உறுதி காணப்படும். பதவி உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் திறமையான செயல்பாடு உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். உங்கள் பணியில் இருந்து ஊக்கத்தொகை அல்லது இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். கடின உழைப்பிற்கான பலன்களே இந்த சிறப்பு தொகையை கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் எண்ணத்தையும் நோக்கத்தையும் உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவீங்க. மனதிலும் காரணமாக இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.